IBPS ல இருந்து ஜாப் நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, இல்லனா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ண சான்சஸ் இருக்கு. என்ன ஜாப்புக்காக அவங்க வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னா, ப்ரொபோஷனரி ஆஃபீஸர்ஸ் ஆர் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நான் இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்க. பார்ட்டிசிபேட்டிங் பேங்க்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி நிறைய பேங்க் நேம் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்புக்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். www.ibps.in இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணணும். 20/10/2021 அன்னைக்கு தான் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. லாஸ்ட் டேட் பாருங்கள் 10/11/2021. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டவுன்லோட் ஆஃப் கால் லெட்டர்ஸ் ஃபார் ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. நவம்பர் 2021. கண்டக்ட் ஆஃப் ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் நவம்பர் ஆர் டிசம்பர் 2021. ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு வந்து கால் லெட்டர்ஸ் எப்போ வரும்னா நவம்பர் ஆர் டிசம்பர் 2021 கொடுத்துருக்காங்க. ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து 4/12/2021 அண்டு 11/12/2021 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரிசல்ட்டு வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு ரிசல்ட்டு பாருங்கள் டிசம்பர் 2021 ஆர் ஜனவரி 2022 சொல்லியிருக்காங்க. நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாமில் பாஸ் ஆனால் தான் மெயின் எக்ஸாமுக்கு உங்களுக்கு கால் லெட்டர் வரும். அதுக்கு டேட் பாருங்கள் டிசம்பர் 2021 ஆர் ஜனவரி 2022 கொடுத்துருக்காங்க. மெயின் எக்ஸாம் வந்து ஜனவரி 2022 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மெயின் எக்ஸாமோட ரிசல்ட்டு பாருங்கள் ஜனவரி ஆர் ஃபிப்ரவரி 2022 சொல்லியிருக்காங்க. நீங்கள் மெயின் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ லெட்டர் வரும், ஃபிப்ரவரி 2022 கொடுத்துருக்காங்க. கண்டக்ட் ஆஃப் இன்டர்வியூ பாருங்கள் ஃபிப்ரவரி ஆர் மார்ச் 2022 கொடுத்துருக்காங்க. ப்ரொவிஷ்னல் அலாட்மெண்ட் ஏப்ரல் 2022 கொடுத்துருக்காங்க. ஏஜ் பாருங்கள் மினிமம் 20 இயர்ஸும் மேக்ஸிமம் 30 இயர்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பாருங்கள் டிகிரி இன் எனி டிசிப்ளின் ஃப்ரம் ஏ யூனிவர்சிட்டி ரெகக்னைஸ்டு பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. எனி கிரேஜுவேட்ஸ் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணலாம். நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் தான் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனோட எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மெயின் எக்ஸாமினேஷனோட எக்ஸாம் பேட்டர்னும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் போல்டு லெட்டரில் கொடுத்துருக்காங்க, மார்க்ஸ் அப்டைன்டு இன் த ஆன்லைன் மெயின் எக்ஸாமினேஷன் ஒன்லி வில் பி கன்சிடர்டு ஃபார் ஷார்ட் லிஸ்டிங் ஃபார் இன்டர்வியூ அண்ட் ஆல்சோ ஃபார் ஃபைனல் மெரிட் லிஸ்டிங் கொடுத்துருக்கோம். நீங்கள் மெயின் எக்ஸாமினேஷனில் பாஸ் ஆனால் தான் உங்களை வந்து இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து இன்டர்வியூ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, இதை நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் டு பி ப்ரொடியூஸ்ட் அட் த டைம் ஆஃப் இன்டர்வியூன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்னால் கொண்டுட்டு வரணும்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இதை நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஹவு டு அப்ளைன்னு கொடுத்துருக்காங்க. பிஃபோர் அப்ளையிங் ஆன்லைன் கேண்டிடேட் ஷுட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஒரு தடவை நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் ஃபோட்டோகிராஃப் வந்து 4.5 cm x 3.5 cm இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சிக்னேச்சர் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி சம் கண்டிஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பாருங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 175 rupees ஃபார் அதர்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 850 சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் பேமெண்ட்டு கொடுத்துருக்காங்க, ஆன்லைன் மோட் ஒன்லின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ரொம்ப லென்த்தியாக இருக்குது, ஸோ என்னால் எல்லாத்தையும் ரீட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் நல்லா ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். டோட்டலாக 4135 வேக்கன்சி இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் தனித்தனியாக வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் யூஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட்டு பாருங்கள் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடு வந்து பார்ப்போம். தமிழ்நாடுல பாருங்கள்
சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, நாகர்கோயில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ். மெயின் எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பாருங்க, சென்னை, மதுரை, திருநெல்வேலி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, கைட்லைன்ஸ் ஃபார் ஸ்கேனிங் அண்ட் அப்லோட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த அன்னெக்ஸ் ஃபர் 3A ரீட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு அப்ளை பண்ணுற எல்லாத்துக்கும் ஜாப் கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள். டாக் வித் ஜாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும்.